லாஸ்ட் டைம் நம்ம வந்து பஸ்ல ஜாக் ஃபால்ஸுக்கு போனோங்க. பயங்கரமான லேண்ட்ஸ்லைடு, மழைலாம் பேஞ்சு ஜாக் ஃபால்ஸ் வியூவே நம்மளுக்கு சரியா தெரியல. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூ காட்டணும்னு சொல்லிட்டு திரும்ப அதே ஜாக் ஃபால்ஸுக்கு ஒரு மாதத்துக்குள்ளார திரும்ப போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கு, பட் இன்னைக்கு ஒரு சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினில் போகிறோம் ஜாக் ஃபால்ஸுக்கு. அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பட் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் ட்ரெயினில் போயே காட்டுறோம் ஜாக் ஃபால்ஸுக்கு எப்படி ட்ரெயினில் போகலான்னு பார்க்கலாமா. ஸோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம ஷிவமோகா டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்குங்க வண்டி. வெளில இந்த இன்டர்வியூ எடுக்க முடியல, ஏன்னா ஒரு சின்ன ஒர்க் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே செம்ம டைம் ஆகிடுச்சு. இந்த நேரத்தை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுது எப்படி நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயினில் ஜாக் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு. ஜாக் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பேர் தாங்க வந்து தாளகுப்பா ரயில்வே ஸ்டேஷனு. 12-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதில் போய்க்கலாம் ஜாலியாக. வெறும் ஒரு 30-45 மினிட்ஸ் தான் இருக்கும் அங்கேயே நீங்கள் ஜாக் ஃபால்ஸ் போய் சேர்கிறதுக்கு. ஜாக் ஃபால்ஸு ஆன் ஹைவேவே இருக்குது. நீங்கள் அந்த தாளகுப்பா ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஷிவமோகாலேருந்து உங்களுக்கு வந்து காலையில் 5 மணி 11 மணின்னு சொல்லிட்டு ரெண்டு வண்டி இருக்குது. பெங்களூர்லேருந்து வரணுன்னா நைட் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க. நைட்டு 11:30 எடுத்து இங்கே காலையில் தாளகுப்பா உங்களை போய் இறக்கி விட்டுருவோம் ஒரு 7 மணி வாக்கில். மதியம் 3 மணிக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் இருக்குது. ஸோ இந்த ஜாக் ஃபால்ஸு ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஏகப்பட்ட வரியும் இருக்குது. வாங்க இந்த சீனிக்கான ரூட்டை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போது நம்ம போயிட்டு இருக்க ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் தாளகுப்பா இன்டர்சிட்டிங்க. இந்த வண்டி வந்து பெங்களூர் வழியாக வராது, இது வந்து ஹசன் வழியாக வரும். உங்களுக்கு மைசூரில் ரெண்டு ரூட் இருக்குது இந்த ஏரியாலாம் வரணும்னா. இந்த ஏரியா ஒரு 11 மணிக்கு ஷிவமோகா கிராஸ் பண்ணுறா, வண்டி செம ஃப்ரீயாக இருக்குது. அதாவது ஷிவமோகா வரைக்கும் செம கூட்டமாக இருந்து இப்போ செம ஃப்ரீயாக இருக்குது. ஷிவமோகாலேருந்து தாளகுப்பாக்கு உங்களுக்கு டிக்கெட் வர 50 ரூபா தாங்க, ஒரு 2-2.5 மணி நேரம் ஜெர்னி. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 97-100 கிலோமீட்டர்ஸ். நிறையா பேர் என்ன மாதிரி வந்து ஷிவமோகா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அதான் கிடையாது. ஷிவமோகா வந்து சாதா தரதாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதான் ஷிவமோகா. ஷிவமோகா தாண்டி நீங்கள் போனீங்கன்னா வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஃபுல்லாக அப்படி நீ ஏரியா இருக்குன்னா அந்த பக்கம் கோவா போகலாம், இல்லை முருடேஸ்வரா போகலாம். ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹில் மாதிரி இருக்கும். ஷிவமோகான்றது நார்மல் தரதாங்க மக்களே. இது கன்ஃபார்மாக டீப் ஃபாரஸ்ட்டுன்னு தெரியலங்க, ஆனால் வண்டி செம்ம டீப் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. நம்ம அந்த கோவா ரூட்டு போனோம்ல அந்த மாதிரி ஒரு ஹில் இருக்கு. சைடில் அப்படியே சின்னதாக இது, அங்கங்கே வந்து விவசாய நிலை எட்டி பார்க்குது, அதான் ஹைலைட்டு. இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் கிளார் அடிக்குதா, நல்லா ஒரு காடு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் விவசாய நிலம், இவங்களாம் எப்படி வெளில போயிட்டு வருவாங்க அப்படின்னு தான் எனக்கும் தெரியல. எங்கள் அப்பா தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் சொன்னேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, கொங்கன் சைடு போயிட்டு வா, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. இதுக்கு அவர்கிட்ட பேச போனா கழிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரூட்டில் டூரிஸ்ட் வரதாக இருந்தால் மோஸ்ட்லி 99% வந்து நைட்டு பெங்களூர் ட்ரெயினில் தாங்க வருவாங்க. இந்த ட்ரெயின்லாம் போகிறது பூரா லோக்கலாக தான் இருக்கும், எல்லாம் ஜாலியாக உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் எங்கள் அப்போ வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் லோக்கலுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு தான் இருக்குது. இங்கே பாருங்கங்க அந்த டே ட்ரெயினில் ஸ்பெஷாலிட்டி அதுதான். இந்த டேர்ன் திரும்பும்போது மொத்தம் இப்படி கோச் ஃபுல்லாக வளையது வரைக்கும் தெரியும் பாருங்கள், சூப்பரியா. 100 கிலோமீட்டர் பகலில் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறது நாப்பு டகர் ஒருத்தன்னுவேன் நான். கண்டிப்பாக ஜாக் ஃபால்ஸுக்கு நீங்கள் பஸ்ஸில் ஒரு தடவை ட்ரை பண்ணணும், ஏன்னா அது வந்து ஃபுல்லாக காடு வழியாக வரும். நம்ம அந்த 1 ஹவர் சைட்லேருந்து வர்றது, இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் அந்த மலை அந்த காட்ஸில் நிறைய பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் 1 வே வந்து பஸ்ஸில் வந்துட்டு 1 வே ட்ரெயினில் வாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் முட்டேஸ்வர் அழியில் நம்ம வந்து 1 ஹவர்லேருந்து கிளம்பி ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு தாளகுப்பாலேருந்து நீங்கள் ஷிவமோகாவுக்கு ட்ரெயினில் வாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான ஆனந்தபுரம் வந்தாச்சுங்க. புறம்னு இருக்குது புறான் இல்லாமல். இங்கே இங்கே ஷிவமோகாக்கும் தமிழுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குங்க, அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் சரியாக தெரியல. இங்கே நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க, ஊர்லாம் உம்மில் முடியுது இருள முடியாமல். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஏரியாவில். இதில் இப்போ ஒரு கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன் லட்சி, ஏன்னா இப்போது அங்கேருந்து ஒரு வண்டி 11:15 கிளம்பியிருக்கு. ஸோ எதிர்க்கு ஒரு கிராசிங் வந்து அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பின்னாடி அந்த லொக்கேஷனை பாருங்களேன், ஏதோ ஒரு அடல்த்த காட்டுக்குள்ளே வண்டி போகிற மாதிரி இருக்குல்ல. இந்த சிங்கிள் ட்ராக்கு டீசல் இன்ஜினுங்க, எத்தனை தடவை கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இதோட அழகே தனி. ஏன் டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறேன்னா,
ஏற்கனவே சில வீடியோஸை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மரம் செடிக்குள்ளே எவ்வளோ க்ளோஸாக இருக்குது, இதே எலக்ட்ரிஃபை பண்ணால் அந்த எலக்ட்ரிக் அந்த லைன் போகிறதுக்காக இந்த மரத்தெல்லாம் வெட்டுவாங்க, சைடில் கம்பன் இடுவாங்க. இந்த பியூர் நேச்சர் இருக்காதுங்க. இப்போ எவ்வளோ நேச்சரோட ஒண்டி உறவாடி போகிறோம். இந்த சில இந்த மாதிரி லைன்ஸை அப்படியே விட்டுறது நல்லதுங்க. இங்கே வந்து இது கரண்ட்டு கொடுக்கறது இது பண்ணுறதுலாம் வேணாம், அழகாக இருக்குது, அப்படியே விட்டுடலாம். இந்த ஒரு சின்ன இதனால் பொல்யூஷன் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் போய் சொல்லுங்கங்க. இந்த மாதிரி லைன்ஸ்லாம் ஷுட் பி ப்ரொடெக்டருங்க. இப்போ நம்ம சாகரா வந்தாச்சுங்க. இந்த சாகரா வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெரிய ஊர். தாளகுப்பாவோட இதுதான் பெரிய ஊருங்க. அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கிட்டு சாகராவோட கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. என்னடா இது இவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. அழகாக இருக்குல்லங்க ஊர். லைட்டாக வெயில் வந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் அழகாக கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. வாங்க ஏறிப்போம். ஒன்று ஜஸ்ட்டு 16 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம தாளகுப்பா போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு 7 நிமிஷம் ஏர்லியாக 1:08 இங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க. 1:30 வர வேண்டியது 1:08 வந்தாச்சு. இந்தியாவோட சில மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இதையும் ஒன்றா சேர்க்கலாம் போல் இருக்குது. செம்மையாக காத்தடி, இது பேசுறது கேட்குதா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பின்னாடிலாம் பயங்கரமாக வழுக்குது வேறு. சரிங்க, இங்கேருந்து ஜாக் ஃபால்ஸ் போகிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். நம்ம அந்த லேண்ட்ஸ்லைட்லாம் வரும்போது சுற்றிக்கிட்டு வந்தோம்ல, இங்கே தாளகுப்பா வந்துட்டு தான் போனோம். வாசலில் போனாலும் நம்மளுக்கு பஸ் இருக்குன்னு தெரியும். இங்கே உங்களுக்கு கேப்லாம் அவைலபிளாக இருக்கும். இங்கேருந்து ஃபால்ஸ் போகிறதுக்கு ஃபால்ஸ்ன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேணா போங்க, பஸ்ஸு அவைலபிள் உங்களுக்கு. இங்கேருந்து முருடேஸ்வராவோ 1 hour போகிற பஸ்ஸோ இல்லைனா லோக்கல் ப்ரைவேட் பஸ் ஆகரா டு ஜாக் ஃபால்ஸும் போகும். அதில் ஜாலியாக போய்க்கலாம். வாங்க எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ரயில்வே ஸ்டேஷன் வாசலே உங்களுக்கு பஸ் நிற்குங்க, ஆனால் அது தேவையில்லை. நம்ம கொஞ்சம் தூரம் போனால் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடலாம். இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி அந்த ரூட்டு தான் விட்டு கேட்போம். எப்படி பாருங்க இது ட்ரெயின் ரூட்டு, ட்ரெயின் ரூட் சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தில் ஆனால் இதுக்கே இவ்வளோ சொல்றியா பண்ணிடலாம். கொங்கன் வந்தால் என்ன பண்ணுவேன் நான், கொங்கன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரொம்ப உடவணும். எங்கே போயிருக்கு நீ கொங்கனில், உடுப்பி வரைக்கலாம் இல்லை உடுப்பி தாண்டி போனோம், அதான் கொங்கனு. ரத்னகிரிலாம் கேள்விப்பட்டிருக்கியா? எங்கள் அப்பா மாதிரி நீங்களும் டவுட்லாம் படாதீங்க. தாளகுப்பா நல்லா பெரிய ஊரு, இவங்க நல்லாவே சாப்பாடு கிடைக்கும். மெயின் விஷயம் பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ் இங்கேயும் இருக்குங்க. அதனால் கவலையே இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஒரு 45 minutes இருக்க ஜாக் ஃபால்ஸை அழகாக ரசிக்க போகலாம். எப்போ என்ன டேஸ்ட்டுங்க, உத்தர கன்னடா அப்படியே உரிச்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ராகவேந்திரா மெஸ், அது ராகவேந்திரா மெஸ், ராகவேந்திரா மெஸ் ஜஸ்ட்டு அந்த ரோடு அந்த எண்டு டேர்னிங் கிட்டே வருதுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பஸ் வரட்டும், கிளம்பி போகலாம். இந்த சந்தானம் படத்தில் வரலாம் அந்த மாதிரி தான், 4 நாளே கையை மூந்து பார்க்கலாம் உங்களை. இன்னைக்கு லாங் வீக்கெண்ட்னால கூட்டம் அள்ளுதுங்க ஃபால்ஸ்ல. வண்டி கிண்டின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இருக்கு, பஸ் சரி ஃபுல்லு இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு. வாங்க இறங்கி போய் பார்ப்போம் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ நேரம் நம்ம வெயில் அடிக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோங்க, ஏன்னா போன தடவை வந்து பல்ப் வாங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் நம்ம எந்த இறங்கினோடனே வெயில் போயிடுச்சுன்னு நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க, என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. வெல்கம் டு ஜாக். பட்டு வாங்க, 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயினே இருக்கலாம். நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா 20 ரூபா டிக்கெட்டு, அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி தெரியுது, கிட்டே போய் பார்த்தா தாங்க தெரியும். சரிங்களா, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 5 ஃபால்ஸ் இருக்காங்க, போன தடவை நம்ம 3 கூட பார்க்கல. அதுலேயே வந்து ஹைடன்சிக் விளையாடிந்தது. பா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா வெயிலாக இருக்குது தெரியும் நினைக்கிறோம். பார்த்துட்டு சொல்கிறேன், ஜஸ்ட்டு 2 அடி தான், பார்த்துட்டு சொல்லிடுறோம். ஃபைனலி வி ஒன் மாரா, பக்காவாக இருக்குங்க நம்ம வந்து இந்த டைம். பார்க்குறீங்களா, இன் 3, 2, 1.
சோ உங்களுக்கு ஃபால்ஸ் பார்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தேவை அது பேர் லக் அந்த லக்கோட ஒண்ணு அதத்தனா மழைவே கூடாது நாம வந்து 5 நிமிஷம் போட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு இங்க மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஃபால்ஸ் بلاக் ஆரம்பிக்க ஆரம்பிக்குது இன்னும் 10 நிமிஷத்துல ஃபுல் க்ளோஸ் சோ அவ்வளவுதான் திஸ் இஸ் ஜாக் ஃபால்ஸ் ஃபார் யூ மக்களே இதுல தண்ணி கம்மியா வருது அப்படி நீங்க ஃபீல் பண்ணலாம் உண்மைதாங்க தண்ணி ரொம்ப கம்மியா தான் வருது இவ்ளோ மழை பெஞ்சு ஏன் தண்ணி கம்மியா வருதுன்னா இப்ப மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி பார்த்தாலும் பஸ்ல வரும்போது செக் டேம் அதுக்கு முன்னாடி ஜாக் டேம் அப்படின்னு ஒன்னு இருக்கா அங்க ஃபுல் தண்ணியும் بلاக் பண்ணி அப்படியே சிவமோகாக்கும் இந்த பக்கம் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்களாம் அதாவது பைப்ல வந்து தண்ணியை டிரான்ஸ்மிட் பண்ணிடுறாங்களாம் அதனால நமக்கு வந்து ஃபால்ஸ் தண்ணி வர மாட்டேங்குது எப்பா இவ்வளவு தூரம் நாங்கள் வரதே இந்த ஃபால்ஸை பார்க்குறது இங்கே டேம்லேயும் தண்ணி எடுத்துட்டு பிடிக்கணும் இதுக்கப்புறம் ஒரு டேம் கட்டி வேணால் தண்ணி எடுத்துட்டு போங்க நாங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வரோம் நல்லா தண்ணி பார்க்க தானே ஸோ இங்கே வந்து வெள்ள அபாயம் தாண்டி போனால் மட்டும்தான் இங்கே வந்து தண்ணி கொட்டுமா நம்ம பத்திரப்பள்ளியில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இல்லைனா வந்து இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் பட் இந்த மழையில் இப்போ பார்க்க ஜாலியாக இருக்குது வியூஸ் மறந்தாலும் பரவாயில்ல இப்போ ஜாலியாக இருக்குது எனக்கு வா செம்மையா இருக்குதுங்க ஜாக் உங்களுக்கு இந்த ஜாக் ஃபால்ஸ் மேலேயே ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க அப்படியே அங்கே பாருங்களேன் அதோ அங்கே அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்க கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் அங்கெல்லாம் தங்கினா எப்படி இருக்கும் ஜாக் ஃபால்ஸுக்கு மேலே நம்மளோட வீடு ஆத்தாடி அப்படின்னு இல்லை எப்படி போவாங்க பின்பக்கமாக வரணும்னு நினைக்கிறேன் ஜாக் ஃபால்ஸுக்கு பேக் சைடு நீங்கள் அதில் தங்கணும்னு ஆசைப்படுறீங்களா அங்கே அங்கெல்லாம் இவ்வளோ அழகாக நம்ம இந்த ஃபால்ஸை பார்த்தோம்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் அவருக்கு எல்லோரும் சேர்ந்து இப்போ தேங்க்ஸ் சொல்லலாம் இந்த மேலே இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் சூரஜ் மகாதேவ் எல்லோரும் அவருக்கு ஒரு தேங்க்ஸை போடுங்க அவர்னால தான் இந்த ஃபால்ஸ் வியூ இவ்வளோ அழகாக இருக்குது இல்லைன்னா ஃபுல்லாக ஃபாக் வந்து மறைஞ்சிரும் செம்ம பியூட்டிஃபுல் ஃபால்ஸுங்க நம்ம ஜஸ்ட் அந்த சைடு போய் பார்ப்போம் அந்த சைடு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம்லாம் வியூ பாயிண்ட் இருக்குது பட் இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் கீழே போகிறதுக்கும் வழி இருக்குது மான்சூனில் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் சம்மர்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் கீழே போகலாம் அப்போ தண்ணி இருக்காது கள்ளக்கண்டா நாயகன் நாயகண்டா கள்ளக்கணும் இந்த மழை பெய்ய பெய்ய தாங்க வந்து வியூ சூப்பர் ஆகிட்டே இருக்குது எப்படி பாருங்க இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது ஆனாலும் ஆனால் பார்க்க நல்லா இருக்கு அதே தான் இதெல்லாம் ஒரே மைண்ட் செட்டு தான் இப்போ என்னன்னால க்யூஸ் அப்படியே கொஞ்சம் மங்களாக இருக்கா இப்போ செம்ம அழகாக இருக்கு பாருக்கீங்களா ஒரு தடவை கிளம்பவே மனசு வர மாட்டேதுங்க ஒரு 1 hour ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பார்த்துட்டு பொறுமையாக போவோம் நம்ம அந்த சைடு பார்த்த வியூவோட இந்த பக்கம் பாருங்களேன் ஏதோ பயங்கர பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இல்லை அப்படியே கொண்டா ரசிங்கங்க ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம ஆக்சுவலாக இந்த மெயின் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் சைட்லலாம் கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்குங்க அதை பார்க்கறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட்டு ஏதோ பெரிய ஹால் மாதிரிலாம் கட்டி இங்கே ஸ்டேலாம் நிறைய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒரு 1 or 2 years ஒன்றும் சூப்பராகிடும்னு நினைக்கிறேன் இந்த இடம் கீழே போகிறதுக்குலாம் நல்ல பாதையே போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஹோட்டல்லாம் கூட இருக்குங்க தங்கிறதுக்கும் சரி திங்கிறதுக்கும் சரி மயூரா ஏங்கயா மயூரா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க கார்டனில் மயூரா ஜாக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ஃபுட்டு இங்கே கிடைக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே டாய்லெட் இருக்குது டாய்லெட்டுக்கு பின்னாடி தான் அந்த வியூ ஆக்சுவலாக இருக்குது அப்படியே அங்கே போய் பார்ப்போம் ஏங்க இங்கே ஒரு 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க நிறைய பேர் கண்டிப்பாக தெரியும் எனக்கே சத்தியமாக தெரியாதுங்க போனாட்டி அது வந்துட்டு அப்படியே போயிட்டேன் நான் ஆக்சுவலாக இங்கே இன்னொரு 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாம் நல்லாவே இருக்குது கமான் இங்கேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் த வாவ் ஏங்க இது ஒருத்துங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே போயிடுவோம் இங்கே இங்கே வரதே ரொம்ப கம்மியான கூட்டம் மட்டும்தான் பட் இங்கே உங்களுக்கு அந்த ஃபால்ஸோட வியூ கம்மியாக தெரிஞ்சாலும் இந்த பக்கம் 100 ஃபால்ஸ் இருக்குங்க ஓ மை காட் இத்தனை ஐட்டம் இருக்கா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஸோ இந்த நேராக அந்த ரோட்லேயே வந்து பார்க்கிங் வந்து டாய்லெட்டுக்கு பின்னாடி இந்த வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஆ அப்படியே போய் பார்ப்போம் அது எண்டு வரைக்கும் இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன வாக்வே மாதிரியே வச்சுருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எல்லா ஃபால்ஸும் ரசிச்சுட்டு போகலாம் ஜாக் ஃபால்ஸு கண்டிப்பாக இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இல்லை ரொம்ப ஓகே தான் இருக்குது ஜாக் ஃபால்ஸு பட் இங்கிட்டு பாருங்கள் வெறுற மாதிரி இல்லை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருக்குதுங்க வாங்க 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 லெட்ஸ் கண்டினியூ எந்த அந்த எண்டு வரைக்கும் போயிடுவோம் இப்போது நீங்கள் ஜாக் வராமல் கூட போங்க பரவாயில்ல பட் இந்த சைடில் இருக்க இந்த வாக்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க மேலே வந்து கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குங்க பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ் கவர்மெண்ட் ஆளுங்க யாராக இருந்தாலும் நின்று நீங்கள் தங்கிக்கலாம் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இந்த வாக்கு இதோட முடிச்சிடும் அதோட முடிச்சிடும் நாங்களும் போயிட்டே இருக்கோம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க
அங்கே எண்டில் வந்து தண்ணி ஃப்ளோவாக ஓடுற வரைக்கும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி போதிட், அங்கே ஒன்னூர் வாட்டர் ஃபால்ஸ் குட்டியாக இருக்குது பாருங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல தான் அப்படி இருக்குது பாருங்க, ஃபாக் கவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், இருந்தாலும் இப்போ தாங்க மேஜிக்கலாக இருக்குது. பவர் ஹவுஸ் அங்கே தான் இருக்குது போல் இருக்குது. ஸோ பவர் ஹவுஸ்க்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சாரி பவர் ஹவுஸ்லேயும் தண்ணி கீழே வர்றது, சைட்லேயும் சின்ன ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது. சீரியஸ்லி இதெல்லாம் ஜாக்லியாக இருக்குது, உங்களுக்கு தெரியுமாங்க? இங்கே நீங்கள் வந்திருக்கீங்களா ஜாக் ஃபால்ஸில்? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் பார்ப்போம். தாங்க இருக்கு லொக்கேஷன் பாருங்க. ஓ மை குட்னஸ், மழை வேற கொட்டுது, பரவாயில்லைங்க, நினைஞ்சாலும் பரவாயில்ல, நிக்கில போகிறோம். எல்லா இடத்துலேருந்து ஓடி வர தண்ணி இங்கே தாங்க வருது. இங்கே வந்துட்டு இங்கேயும் ஒரு செக் டேம் போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே கீழே போகும்போது ஒன்றுமே போகல. டேம் கட்டி டேம் கட்டி தண்ணியை சேவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நேச்சரை மொத்தமாக அப்படியே மாற்றுறாங்க. இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி ஓடி வருது, அந்த பக்கத்துலேருந்து தண்ணி ஓடி வருது. ஃபால்ஸ் வியூ டோட்டலாக காலிங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் உங்களால் பார்க்க முடியாது, க்ளோஸ். ஸோ கிளம்பலாமா இங்கேருந்து? டைம் டு மூவ் பேக். இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறாங்க. அதான் தெரிஞ்சு பாருங்கள், அதான் மெயின் ஜாக் ஃபாலு, மொத்தமாக மூடிடுச்சு. இங்கே நீங்கள் வரணும்னா பெஸ்ட்டு டைம் டு விசிட் வந்து கண்டிப்பாக வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். கொஞ்ச நாள் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். காலையில் வந்து நீங்கள் ஒரு 12 மணி, அதாவது 11-12 மேலே வரணும், 4 மணிக்குள்ளார வரணும். ஸோ அந்த 4 hours மட்டும்தான் உங்களுக்கு டைம். அந்த நேரமும் சில நாள் ஓவர மழை பெஞ்சால் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் 1 hour வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வியூஸ் பார்க்கலாங்க. வேறு லெவலாக இருக்குது இன்றைக்கி, பைசா வசூல். போன தடவை வந்து லைட்டாக சொதப்பினாலும் இந்த தடவை ஓகே ஆயிடுச்சு. என்னப்பா ஓகேவா? சூப்பர், ஓகேங்க. வாங்க இப்போ அப்படியே கிளம்பி போகலாம். 4:30 கிளம்ப வேண்டியதான், பொறுமையாக அப்படியே தலகுப்பம் போயிட்டு 8:20 பெங்களூர் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக பெங்களூர் போகிறதுனால போகலாம், இல்லை எங்களை மாதிரி இப்போ ஷிவமோகா 10:30 போய் சேருவோம். அப்படியே அங்கேருந்து எஸ் எடுத்து நாளைக்கு காலை ஷிவமோகா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம வந்த போது கிளைமேட் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி இருக்குது பாருங்க. எல்லோரும் இந்நேரத்துக்கு தான் ஒன்றும் வராங்க, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. தயவு செஞ்சு ஜாக் ஃபால்ஸுக்கு 4:00 மேலே பிளான் பண்ணாதீங்க. லாஸ்ட் லொக்கேஷனாக முதல்ல வச்சுக்காதீங்க, இதை ஃபஸ்ட் லொக்கேஷனை தூக்கி போடுங்க, அப்போ தான் வரது கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி டிராஃபிக்காக ஆகிடுச்சு, இப்போது வேலையாகுதுங்கோ ஒன்றுமே தெரியாது. இப்போது 4:00 ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் இப்போ தாங்க பார்த்தேன், KSRTC விடுது. பெங்களூர் ஜாக் ஃபால்ஸ்னு பஸ் விட்றாங்க. சீரியஸ்லி இந்த பின்னாடி ஒரு வண்டி நிற்கிது, டைமிங்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. பஸ்ஸு பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா இருக்கியா, டைரெக்டாக ஜாக் ஃபால்ஸ்லேருந்து பெங்களூருக்கே பஸ் விட்றாங்க. KSRTC இந்த நிற்கிது பாருங்கள், அல்ட்ரா டீலக்ஸ் இதாங்க. KSRTC கெத்து இந்தா, இங்கே ஒரு வண்டி நிற்கிது, இதுவும் பெங்களூரா, கன்னடத்தில் போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்டு பார்ப்பாருங்க, ஃப்ரெண்ட்டில் என்ன இருக்குது, அப்படி தான் நினைக்கிறாங்க. பெங்களூர் KSRTC தான் மணி 6:30 ஆகுது, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மறுபடியும் வந்தாச்சு. இந்த பியூட்டிஃபுல் தாளகுப்பாக்கு யாருமே இல்லை, ஸ்டாஃப் கூட இல்லை, யாரும் டிக்கெட் வாங்கலாம்னா கூட இதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க போல. சின்ன ஸ்டேஷனில் அப்படி இப்படி தான் இருக்கும். இது ஹைலைட் என்னன்னா, இந்த வண்டியோட ரேக் ஷேரிங்க கண்ணா பின்னாடி போட்டு வச்சுருக்காங்க. இந்த வண்டி கரெக்டாக 8:20 இங்கேருந்து கிளம்புங்க டுவர்ட்ஸ் பெங்களூர், பெங்களூர் போயிட்டு மைசூர் போகுது. ஸோ நீங்கள் இந்த வண்டியில் அழகாக பிளான் பண்ணிக்கலாங்க. நைட்டு 11 வாக்கில் நீங்கள் பெங்களூர் ஏறி உட்காந்து காலைல 7 இங்கே வருவீங்க. ஜாக் ஃபால்ஸு, முர்டேஸ்வரா கூட நீங்கள் போயிட்டு வந்துடலாம். புரிஞ்சா ஒரு 3 hours அங்கிட்டு, 3 hours இங்கிட்டு. நைட்டு 8:20 மறுபடியும் இந்த வண்டி பிடிச்சிங்கன்னா பெங்களூர் போயிடலாம். ஒரு பர்ஃபெக்ட் வீக்கெண்டில், வீக்கெண்டில் 2 days நல்லா பிளான் பண்ணிங்கன்னா ஜாலியாக போயிட்டு வரலாங்க. இதோட இந்த வீடியோ நென் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் போர்டு தேடிக்கிட்டு இருக்கேங்க, இந்த வண்டியோட ரேக் ஷேரிங் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வண்டி சென்னை கூட வருது தெரியுமா, போய் காட்டுறேன் பாருங்க. இருங்க, அம்மிக்கல்லை குத்த தெரியாதவன் குத்தியது போல் இருக்கிறது என் கட்சிக்காரின் கபாலம், அப்படி இருக்குங்க ரேக் ஷேரிங்கு. இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சென்னை வண்டி, திருப்பதி டு சென்னை கருடாதிரி எக்ஸ்பிரஸ். காலைல 6 திருப்பதியில் எடுப்பா, ஈவினிங் 4 வாக்கில் வந்து சென்னையிலேருந்து திருப்பதி போவான். இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரெயின், தாளகுப்பா டு மைசூரு வயா பெங்களூரு, அப்புறம் மைசூர் டு சாமராஜநகர், சாமராஜநகர் டு திருப்பதி, திருப்பதி டு சென்னை. ஆத்தாடி என்னடா ரேக் ஷேரிங் இது, பாப்பா 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 அப்படின் தான் இருக்குங்க. சரிங்க, பாய், பிடிச்சிக்கலாம், நல்லா இருக்குல்ல.
ஹம்ம்